அமதிவனம் அக்கராயன் கிளிநொச்சி. அமலமரி தியாகிகளின் துறவர இல்லத்திலிருந்து அருட்தந்தையர்களால் நடாத்தப்படும் நற்கருணை ஆராதனை. அனைவரும் அவரவர் இல்லங்களிலிருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கள் நடுவிலே பிரசன்னமாக இருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவை சற்று உற்று பாருங்கள். இங்கே எங்களுக்கு தோன்றுவது என்ன? அதிசயமான வல்லவருடைய நற்கருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக இருக்கிறோமே, எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். எத்தனையோ மனிதர்கள் வரலாற்றில் காண விரும்பியும் காண முடியாமல் இருந்த அதிசய பொக்கிஷமான ஆண்டவர் இப்பொழுது எங்கள் நடுவிலே பிரசன்னமாக இருக்கிறார். இவரை உங்களுடைய உள்ளத்து கண்களை திறந்து எதிர்த்து பாருங்கள். இந்த பொன்னுற கூட்டுக்குள்ளே அதிசயமாக இருக்கிற வெண்ணிறமான ஆண்டவரை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளம் பேசுவது என்ன? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் அமைந்திருக்கின்ற பொழுது அமைதியாக இருக்கிறது அல்லவா, மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லவா, ஆனந்தமாக இருக்கிறது அல்லவா, எங்களுக்குள்ளே ஒரு உறவு நிலை உருவாகிறது அல்லவா, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு அற்புதமான பலம் எங்களை ஆட்கொள்கிறது அல்லவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒருமுறை மீண்டும் மீண்டுமாக இந்த அதிசயமானவரை உற்று பாருங்கள். அன்றே ஆபிரகாம் தந்தை இறைவனோடு உடன்படிக்கை செய்த பொழுது தன்னை முழுமையாக அவருக்கு கொடுத்தது போல இஸ்ராயேல் யாக்கோபு ஆண்டவருக்கு உகந்த வழியிலே தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்தியது போல மோசே இஸ்ராயேல் மக்களை ஆண்டவருடைய கட்டளையின் படி பாலை நிலத்திலே அழைத்து சென்றது போல நாங்களும் ஆண்டவர் இயேசுவினுடைய விருப்பம் என்னவென்று அறிவோமா? அறிவிக்க சகோதர சகோதரிகளே, அன்று வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்வாலே இவனை ஏற்றி போற்றினார்கள், பலி நிறைவேற்றினார்கள். இதோ அதே ஆண்டவர் இப்பொழுது எங்கள் நடுவிலே இருக்கின்ற பொழுது இவருக்கு நாம் என்ன சொல்வோம், என்ன செய்ய போகிறோம்? எங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது. உள்ளம் பெருக்கினாலே நாம் உன்னதமான பாடலை ஆண்டவர் இயேசுவுக்கு புகழ்ந்து பாடுவோமா? வல்லவர், அதிசயங்கள் செய்கிறவர், அற்புதங்கள் நிறைந்தவர், ஞானம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர் எங்களுக்கு அருகில் இருக்கிற பொழுது முழுமையான மனத்தோடு அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி எண்ணி மகிழ்ந்து வியந்து இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுவை போற்றி புகழ்ந்து ஆராதித்து பாடுவோம்.
எனக்குள்ளே இருக்கிற
उन्मे उल्वे मनिप मंरा मंडिप
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கிறோம். 2 கொரிந்தியர் 5:7. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மை பிரசன்ன தன்மை இருக்கலாம். ஆண்டவர் இயேசு ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் தந்து பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிற உன்னதமான வேளையிலே அவருடைய வார்த்தைகளை பற்றி சிந்திக்க நாம் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை தரும் வார்த்தைகளை ஆண்டவர் இன்று எங்களுக்கு தருகிறார். ஆண்டவர் இயேசுவை நற்கருணையிலே பார்க்கின்ற ஒவ்வொரு நேரமும் நாம் எங்களுடைய மனத்திலே அவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும். அன்புமிக்க சகோதரங்களே, ஏனெனில் மத்தேயு புத்தகம் 28:20 ஆண்டவர் சொன்னார், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அவ்வாறு எங்களுக்கு நம்பிக்கை தந்த ஆண்டவர் இப்பொழுதும் எங்களோடு கூட பிரசன்னமாக இருக்கிறார். நாங்கள் செல்லுமிடமெல்லாம் எங்களோடு அவர் இருக்கிறார். எங்களை பராமரித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அதை எண்ணுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை என்றால் என்ன என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எபிரேயர் கருத்திலே அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், நம்பிக்கை என்பது நாம் கண்ணால் காணாதவை பற்றிய அழிவற்ற நிலை. நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் எனும் மனமுறுதி நம்பிக்கை என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அத்தகைய ஒரு நம்பிக்கைக்குள்ளே எங்களை ஆழப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், ஆண்டவர் அத்தனையை நமக்காக செய்வார் என்கின்ற நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீட்பின் வரலாற்றின் தொடக்க காலங்களை நாம் விவிலியத்தில் படிக்கிற பொழுது தந்தை ஆபிரகாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டார். அவர் அழைக்கப்பட்ட பொழுது தான் அழைத்த கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார். காரணம், அவர் முழுமையாக தான் நம்பிய கடவுளிலே பற்றுறுதி கொண்டிருந்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு பிரமாணிக்கமாக இருந்து இன்று நாம் எல்லாம் விசுவாசத்தின் தந்தை என்று போற்று மனதிற்கு தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எகிப்திலே அடிமை நிலையில் இருந்த மக்களை விடுவிக்கும்படி ஆண்டவர் மோசேயை அழைத்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தையிலே கொண்டிருந்த நம்பிக்கையினாலே அந்த கொடூரமான அரசன் பாரவோனுக்கு முன்னாலே இஸ்ராயேல் மக்களுக்காக பறந்து பேச ஆரோனுடைய உதவியோடு மோசே அந்த இடத்திற்கு சென்றார். அங்கிருந்து இஸ்ராயேல் மக்களை பாலைவனத்தின் மூலமாக நடத்தி சென்றார். ஆண்டவர் என்னெல்லாம் அவருக்கு சொன்னாரோ அதையெல்லாம் பிரமாணிக்கமாக நிறைவேற்றினார். காரணம், ஆண்டவருடைய அந்த அழைப்பிலே அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆண்டவருடைய வழிநடத்தலிலே அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆண்டவருடைய அந்த இறப்பிலே, அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய ஆசீரிலே அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதையும் ஆழமாக நாங்கள் நோக்குகின்ற பொழுது விவிலியத்திலே வருகின்ற ஜோபு என்கின்ற நீதிமானுடைய வாழ்வு இன்னும் கங்களை மெய்சிலிக்க வைக்கிறோம். எல்லாவற்றையும் இழந்தவனாக ஆண்டவர்களை பற்றுறுதி கொண்ட யோபு என்ன நடந்தாலும் தன்னையே இழக்கும் அளவுக்கு அங்கே சம்பவங்கள் நிகழ்ந்தாலும் ஆண்டவரை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று உறுதியோடு இருக்கிறார். அந்த வேளையிலே அவருடைய மனைவி கூட விட்டு செல்லுகிறார். அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவனை பிரிந்து செல்லுகிறார்கள். எல்லாவற்றையும் இழந்து குப்பை மட்டிலே யோபு இருக்கிறார். அந்த வேளையிலும் ஆண்டவர்களை நம்பிக்கை கொண்ட யோபுடைய உள்ளத்தில் எழுந்த உன்னதமான வார்த்தைகள் இன்று எங்களுக்கு மேலுமை சட்டமாக இருக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, யோபு சொன்னான், பிறந்த மேனியனாய் என் தாய் வயிற்று இறந்து நான் வெளிவந்தேன். பிறந்த மேனியனாய் மீண்டும் ஆண்டவரிடம் செல்கிறேன். ஆண்டவரே தந்தார், ஆண்டவரை எடுத்துக்கொண்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமையடைவதாக என்று சொன்னார். ஒரு துன்பமான சூழ்நிலையிலே, பயங்கரங்கள் நிறைந்த சூழ்நிலையிலே, வாழ்வில் நிறைந்த போராட்டத்திலே இருந்த தருணத்திலே, உயிரை கரத்திலே பிடித்து தன்னுடைய வாழ்வை இழக்கும் தருணத்திலே யோவால் இத்தகைய நம்பிக்கை
வார்த்தைகளை உச்சரிக்க முடிந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஆண்டவர் தன்னோடு இருக்கிறார், என்ன நிலையிலும் அவர் தன்னை கைவிட மாட்டார் என்கின்ற உறுதியான நம்பிக்கையை யோபு கொண்டிருந்தான். அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, அதை இந்த பயங்கரமான காலத்திலே, இந்த கொரோனா வியாதி உச்ச நிலையிலே இன்று நாம் எல்லோரும் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்குகின்ற தருணத்திலே நாங்களும் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக, தன்னுடைய இருப்பு மூலமாக, தன்னுடைய பிரசன்னம் மூலமாக எங்களுக்குள்ளே அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, எழுந்து வாருங்கள், ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை கொள்ளுங்கள். இதோ இந்த திருப்பீடத்திலே ஆண்டவர் இயேசுவை முகமுகமாக பார்க்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் அவரை நம்பிக்கையோடு உற்று நோக்குகின்ற பொழுது பரிசுத்த கடிமையாளை இந்த வேளையிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மீட்பை பெற்று தந்த இந்த இயேசுவை, எங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு மரித்த இயேசுவை, எங்களுக்காக மீண்டும் ஒழித்து புது வாழ்வு தந்த இயேசுவை, எங்களுக்காக விண்ணேறி தந்தையின் வலது பக்கம் இருந்து எங்களுக்காக தந்தையிடம் பறந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசுவை தன்னுடைய வயிற்றுக்குள்ளே சுமந்தவள் பரிசுத்த கனிமரியாள், தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே இன்றும் சுமந்து கொண்டிருப்பவள் பரிசுத்த கனிமரியாள், அவளுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டது அவள் முழுமையாக ஆண்டவரை நம்பியிருந்தாள், அவள் முழுமையாக ஆண்டவர்களை பற்றுறுதி கொண்டிருந்தாள், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னை முழுமையாக ஆண்டவருடைய திருமணத்திற்கு விட்டு கொடுத்தாள். அதனால் ஆண்டவர் அவளை மேலும் உயர்த்தி தாயாகும் பாக்கியத்தை, இந்த உலகினரின் தாயாகும் பாக்கியத்தையும் அவளுக்கு அளித்தார். அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, இதை ஆழமாக எண்ணி பார்க்கின்ற பொழுது நானும் நீங்களும் அந்த இயேசுவிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா? எப்படி எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தலாம்? அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, ஒரு மலைப்பாங்கான அந்த ஊரில் இருந்து ஏனைய இடங்களுக்கு செல்லுவதற்கு அதிக போக்குவரத்து கருவிகள் வாகனங்கள் இல்லை. ஒரு பஸ் வண்டி அந்த பகுதியில் இருந்து நகர்ப்புறங்களுக்கு செல்லும். ஆனால் அந்த பேருந்து மிக விரைவாக செல்லுகின்ற ஒரு வண்டி. அதிலே பயணிப்பது மக்களுக்கு அச்சமாகவும் பயமாகவும் இருந்தது. ஒரு நாள் இந்த புகையம் பேருந்து ஓட்டுநர் அந்த பேருந்தை ஓட்டிக் கொண்டு வந்த பொழுது மக்கள் எல்லாம் அச்சமற்று திகிலுற்றார்கள். அந்த வேளையிலே ஒரு சிறுமி மட்டும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த காட்சிகளை ரசித்துக் கொண்டு வந்தாள். அங்கிருந்தவர்கள் அந்த சிறுமியை பார்த்து கேட்கிறார்கள், இந்த பேருந்து மிக வேகமாக ஓடுகிறதே, உனக்கு அச்சம் இல்லையா, உனக்கு பயம் இல்லையா என்று கேட்கிறார்கள். அதற்கு அவள் சொன்னாள், நான் ஏன் பயப்பட வேண்டும், நான் ஏன் அச்சப்பட வேண்டும், ஏனெனில் இந்த பேருந்தை ஓட்டுபவர் என்னுடைய தந்தை, என்னுடைய தந்தை இந்த பேருந்தை ஓட்டும் வரை எனக்கு எதுவிதமான ஆபத்து நிகழ அவர் விட மாட்டார். அதே போல நான் நம்புகிறேன் இந்த பேருந்தில் இருக்கும் இவருக்கும் எதுவிதமான தீங்கும் ஏற்படாது, ஆகவே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன் என்று சொன்னாள். அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கை என்னும் இந்த பேருந்தை ஓட்டுபவர் ஆண்டவர், இந்த உலகத்தை ஆண்டி நடத்துபவர் ஆண்டவர், இந்த உலகில் நடைபெறும் அனைத்தையும் நிகழ்த்துபவர் ஆண்டவர். ஆகவே அந்த ஆண்டவர் எங்களுக்கு தீமை நிகழ விட மாட்டார். அந்த ஆண்டவர் எந்த கணத்திலும் எங்களை பாதுகாக்கிற கடவுளாக இருக்கிறார். ஆகவே நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்வோம். அவர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பார். குறிப்பாக இந்த பயங்கரங்களும் தீமைகளும் நோய்களும் சூழ்ந்த இந்த பொல்லாத காலத்திலே ஆண்டவரை கதையென்று நம்புவோம். அவருடைய வார்த்தைகளை படிப்போம். அவருடைய இரக்கத்திற்காக தொடர்ந்து செபிப்போம். அவருடைய பிரசன்னத்தை அமர்ந்திருந்து அவருடைய உறவுக்காக ஏங்குவோம். அப்பொழுது ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே நல்லது செய்வார், வல்லது செய்வார். அவருடைய ஆசீர் என்றும் எங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு விசையை கண்களை மூடியவர்களாக எங்கள் நடுவிலே பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவர் எங்களை ஆளுகை செய்ய அனுமதிப்பார். வலமையுள்ள ஆண்டவர் எங்கள் மேல் தன்னுடைய இரக்கத்தை காண்பித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். பயங்கரங்களும் தீமைகளும் நோய்களும் சூழ்ந்த இந்த பொல்லாத காலத்திலே ஆண்டவருடைய உதவி வேண்டி எங்களுடைய விண்ணப்பங்களை அவர் பாதம் சமர்ப்பிப்போம். அன்பின் நற்கருணை ஆண்டவரே, அன்பானவரே, அதிசயமானவரே, அற்புதங்கள் செய்பவரே, உம்மை போற்றி புகழுகிறோம். பலவரே, உம்மை தேடி ஓடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, வாழ்வு எனும் கொடையை பெறுவதற்காக அந்த வாழ்வு என்று எங்களிலே நிலைத்திருப்பதற்காக உம்முடைய ஆசி பெற ஓடி வந்திருக்கிறோம். கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்த்தோம். வாழ முடியாமல் தவித்து உம்முடைய ஆசி பெற இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் தயவாயிரும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் என்கின்ற உரிமையை எங்களுக்கு அளித்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. எங்கு சென்றாலும் அச்ச நிலை, என்ன நடக்குமோ என்று தெரியாத ஒரு நம்பிக்கையற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்களுடைய சமூகங்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறது, எங்களுடைய நாடு தத்தளிக்கிறது, மக்கள் எல்லாம் பேரச்சம் கொண்டவர்களாக வெளியே செல்ல முடியாமல், உறவுகளை காண முடியாமல், தனித்து வாழ முடியாமல் நிற்கதியாக இருக்கிற இந்த பொல்லாத காலத்திலே இந்த கொரோனா நோயில் இருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தர ஆண்டவரே அதிசய நற்கருணையில் இருந்து சக்தி எங்களுக்கு தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். வல்லவரே, எத்தனையோ மனிதர்கள் உணவில்லாமல் பசியோடு இருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு உள்ளவற்றை அவர்களோடு பகிர்கின்ற நல்ல மனத்தை எங்களுக்கு தர ஆண்டவரே. ஆறுதலாக நல்ல வார்த்தைகள் பேச, மற்றவர்களை அன்பு செய்ய, எங்களுடைய வார்த்தைகளால் அவர்களோடு உறவு கொள்ள இந்த காலங்களை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு வல்லமையும் சக்தியும் தர ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் கண்டு பாவிக்க வேண்டும். எவ்வாறு நீர் எங்கள் மேல் அன்பு கொண்டு எங்களுடைய கடவுளாக இருக்கிறீரோ அதுபோல் நாங்கள் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக இருந்து அவர்களோடும் உறவு கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உம்முடைய ஆசீர்வதிக்காக காத்திருக்கிறோம். எழுந்து வாழ இயேசுவே, நற்கருணை நாதரே, சக்தியாக எழுந்து வாழும் வல்லமை தாரம், அன்பு தாரம், இரக்கம் தாரம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருளே, அதிலே
சகல மதுரமும் இன்பமும் ஒன்றாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமதே திருகுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மலர்களை வணங்கும் நாங்கள் உமது வீட்டின் பயனை இடவிடாமல் துணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரை ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உமை மன்றாடுகின்றோம். கருவினில் கடவுளை சுமந்தவள்